உங்களெல்லாம் நம்பி ஒண்ணும் பண்ண முடியாத போல இருக்க. கூட்டாஞ்சோறு பண்ணிடலாமா உங்களுக்கு? வரா மாதிரி சேண்டி தானே ஃபர்ஸ்ட் வரா. என்ன சமையல் ரெடி ஆயிட்டு? ஆமா 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 ஆமால. ஓடியா 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 வாங்க. வரிசையா வரிசையா இல்ல வரிசையா இல்ல ரேஷன் கிடையாது. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் எல்லாரும் கொண்டு வந்த பொருளை வச்சு கூட்டாஞ்சாறு செய்ய போறோம். அரிசி நல்லா சம்மன் இருக்கு. ரெண்டே மூடு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதானே? ஆமா ஆமா ரெண்டே மூடு. நம்ம தண்ணி பனைவோம் நல்ல நீட்டா. கழனி பனைவச்சு தண்ணி சுத்தமான தண்ணி குளத்து தண்ணி ரெண்டையும் நல்லா கழனி பனைஞ்சாச்சு. நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு நம்ம இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். தண்ணியோட ஈரத்துலேயே போடணும். இது தண்ணி ஊற்றி வச்சுக்க. என்ன எனக்கு ஈரம் வேணும் அப்படியே அதான் ஊறும். கழுவிடுறோம் போட்டு போன எல்லாம் வெட்டியாச்சு. முருங்கக்காய் முருங்க மட்டும் தனியா பறிக்கவே இல்ல. இப்ப நம்ம வந்து காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சாச்சு. தண்ணி வந்து கொதிச்சாச்சு சரியா. இப்ப நம்ம உள்ள போட வேண்டியதுதான். போடு போடு பாத்தேன் கூட இருக்கு தண்ணி. முக்கியமா முருங்கைக்காய் இப்ப யாரும் போட்டாதுங்க. போடல 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 அறுக்கி வச்சாச்சு. தாராளமாலி போடு. மஞ்சள் பொடி அடிச்சோ இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூ. நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம
அரிசியை நல்லா ஊற வச்சிருக்கோம். இப்போ அரிசி நல்லா காய்கறியும் ஓரளவு நல்லா வேக வச்சாச்சு. அரிசியை மிக்ஸ் பண்ண போறோம். செஞ்சு தர போட்டுருமாட்டு போதும் கூட்டாஞ்சோருக்கு டேஸ்ட் முருங்கை இலையும் முருங்கை காயும் தான். வெஜிடபிள் சூப்பரா வந்திருக்கே. இல்ல கொண்டாங்க கீழே வாங்க மறிச்சிட்டு இருக்கு. உப்பு போட்டு தும்போம் குரங்குட்டி மாதிரி இருக்கான். அப்படி உங்க தாத்தா பனையறி மாதிரி இருக்கல. புது வத்தல் புளியங்கா புளிய மரத்து அடியில எல்லாம் வச்சு அப்படி சாட்டா இப்பவே அந்த பல்லு கூசுது அப்படி சுருன்னு இருக்கும். தேங்காய் தாழ்த்த முங்க அந்த வாசமே வேற. இது ஊத்துங்க ஊத்துங்க வாசம் நல்லா ஜாமன் அடிக்கி அந்த டேஸ்ட் அப்படி தூக்கி கொடுக்குறது. தேங்காய் வச்சு சுவையை கொண்டு வந்தான். சரி மூடி போடுங்க. இருள கிண்டிடுவோம். அப்புறம் மறுக்க ஊத்துல போடு. ஊத்து ஊத்து எண்ணெய் போடு. அப்படில வாங்க அபினாஷ் வாங்கிட்டு
லொகேஷன் பார்க்க சூப்பர் ஜி சூப்பர் ஜி உங்கட்ட ஒரு வெறி இருக்கு கூட்டாஞ்சூர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் ஊறுகா இப்ப நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இந்த கூட்டாஞ்சோறுங்கள நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் சாம்பார் பொடி சேர்க்கறாங்க. இந்த சாம்பார் பொடி சேர்க்காதங்க, அந்த டேஸ்ட் வராது கூட்டாஞ்சோறுக்குள்ளது. வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான், மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து பண்ணுங்க, அருமையாக வரும். நல்லா டேஸ்டாக லாஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாளசம் பண்ணுறது அது ரொம்ப அருமையாக டேஸ்டாக வரும். தேங்காய் தாளசம் பண்ணணும், தேங்காய் எண்ணெய் அதுதான் வாசமா அந்த டேஸ்ட்டை கூட்டி விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுவோமா? வாங்க. இன்னைக்கு வந்து கூட்டாஞ்சோறு ஏற்கனவே வேற இருந்துச்சு. நண்பர்களே கூடி வந்து சாப்பிடுறதுதான் கூட்டாஞ்சோறு. ஒரு இலுப்பு இழுத்துருங்க, கரும்பு இழுக்கிற எல்லாம் முருங்கைக்கா பாருங்க, எல்லாம் வந்து வந்துருக்கு. என்னதான் நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும்